வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இஸ்ரேலிய இராணுவத்தின் கோலானி பயிற்சி தளத்தின் மீதான ஹெஸ்போல்லாவின் தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டு 60 பேர் காயமடைந்த சம்பவத்தை அடுத்து அதற்கு பதிலடி கொடுக்கப் போவதாக இஸ்ரேலிய விமானப்படை IAF கூறியது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். ஹெஸ்போல்லா அந்த தாக்குதலை ஒரு ஆளற்ற விமானத்தால் நடத்தியிருந்தது. ஆளற்ற விமானங்களை இயக்கும் ஹெஸ்போல்லாவின் படைப்பிரிவு யூனிட் 127 உள்ள அனைவரையும் தாக்கி அழிப்பதே இஸ்ரேலிய விமானப்படை IAF-இன் முன்னுரிமை எனவும் கூறப்பட்டிருந்தது. அந்த காரியத்தை தொடங்கிவிட்டு இஸ்ரேலிய விமானப்படை IAF ஹெஸ்போல்லாவின் படைப்பிரிவு யூனிட் 127-இன் முதலாவது விக்கெட்டை வீழ்த்தியுள்ளது. லெபனானின் லிட்டானி ஆற்றுக்கு வடக்கே உள்ள பிராந்தியத்தில் ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமான நடவடிக்கையின் தளபதி பொறுப்பிலிருந்து ஹாதர் அல் அபீத் பக்ஜா இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக IDF அறிவித்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி ஆளற்ற விமானங்களை ஏவுவதற்கு பொறுப்பான ஹெஸ்போல்லாவின் விமான பிரிவு யூனிட் 127-இன் வடக்கு லிட்டானி பகுதியிலிருந்தே இஸ்ரேலிய இராணுவத்தின் கோலானி பயிற்சி தளத்தை தாக்கி ஆளற்ற விமானம் ஏவப்பட்டது என்று விமான நகர்வு வரைபடங்கள் மூலம் இஸ்ரேலிய விமானப்படை IAF தெரிந்து கொண்டது. அந்த தகவல் ஹெஸ்போல்லா தொடர்பான உளவு தகவல்களின் அடிப்படையில் ஹெஸ்போல்லாவின் ஆளற்ற விமான நடவடிக்கையின் தளபதி பொறுப்பிலிருந்து காதர் அல் அபீத் பக்ஜா அடையாளம் காணப்பட்டு இஸ்ரேலிய விமானப்படை போர் விமானங்களால் குறிவைத்து கொல்லப்பட்டார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காதர் அல் அபீத் பக்ஜா கொல்லப்பட்டதை உறுதி செய்துள்ள ஹெஸ்போல்லா அவருக்கும் அவருடன் இருந்த வேறு மூவருக்கும் இறுதி அஞ்சலி செலுத்தி அறிக்கை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் தனது சொந்த பாதுகாப்பை வலுப்படுத்தும் அதே வழியில் ஹெஸ்போல்லாவுக்கு எதிரான தனது தரை நடவடிக்கைகளை லெபனானில் தொடர்கின்றது. தரை நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவதன் ஒரு அறிகுறியாக இஸ்ரேலிய துருப்புகள் பல ஆண்டுகளுக்கு முன் சிரியாவுக்குள் தாமே புதைத்த கனிவடிகளை அகற்றி தமது நடவடிக்கைகளை அதிக பகுதிகளில் தொடங்கியுள்ளன. அதாவது இஸ்ரேல் சிரியாவில் தமது ஆக்கிரமிப்பை அதிகரிக்க தொடங்குகிறது. அதன் முதல் கட்டமாக கோலான் பீடபூமி மற்றும் சிரியாவின் எல்லையில் உள்ள DMZ எனப்படும் இராணுவ மயமாக்கப்பட்ட பகுதிக்கிடையிலான எல்லையில் இஸ்ரேலிய படைகள் புதிய தடைகளை நிறுவியுள்ளன என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இஸ்ரேல் சிரியாவில் தமது ஆக்கிரமிப்பை அதிகரிப்பது லெபனானில் ஹெஸ்போல்லாவை எப்படி பாதிக்கும்? இது சற்று தந்திரமான விஷயம். நாம் கூறப்போவதை கவனமாக முழுமையாகவும் கேட்டால் இஸ்ரேலின் இராணுவ வியூகத்தை புரிந்து கொள்ளலாம். இப்போது திரையில் தெரியும் வரைபடத்தை பாருங்கள். இதுதான் பல ஆண்டுகளுக்கு முன் சிரியாவுக்குள் இஸ்ரேல் ஊடுருவி தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள கோலன் பீடபூமி பகுதி. இந்த ஆக்கிரமிப்பு பகுதியை மேலும் அதிகரிக்கிறது இஸ்ரேல். அதற்காகவே அங்கு 1960களில் தாமே புதைத்த கண்ணிவடிகளை அகற்றுகிறது இஸ்ரேல். இந்த நடவடிக்கை லெபனானின் எல்லையின் கிழக்கிலிருந்து ஹெஸ்போல்லாவை முதன்முறையாக தாக்குவதற்கு இஸ்ரேல் முற்படக்கூடும் என்று காட்டுகிறது. அதே நேரத்தில் ஹெஸ்போல்லாவை நேரடியாக கண்காணித்து அந்த இயக்கத்தின் சாத்தியமான ஊடுருவலை தடுக்கக்கூடிய பாதுகாப்பான பகுதியை இஸ்ரேலிய இராணுவம் உருவாக்குகிறது என்றும் எடுத்துக்கொள்ளலாம். சிரியாவின் எல்லையில் உள்ள இராணுவ மயமாக்கப்பட்ட பகுதியில் கண்ணிவடி அகற்றும் செயற்பாடுகள் பதிவாகியுள்ள நிலையில் இஸ்ரேலிய இராணுவம் இராணுவ மயமாக்கப்பட்ட பகுதியின் எல்லையை மேலும் முன்னகர்த்தவும் வாய்ப்பு உள்ளது. அப்படி செய்யும் போது இதுவரை லெபனானின் தெற்கு எல்லையால் மட்டுமே ஊடுருவிய இஸ்ரேலிய படைகள் லெபனானின் கிழக்கு எல்லை ஊடாகவும் ஊடுருவி லெபனானின் மத்திய பகுதிக்குள்ளும் போக முடியும். தெற்கு சிரியாவில் நிலை கொண்டுள்ள ஒரு சிறிய சிப்பாய் லெபனான் பாதுகாப்பு அதிகாரி மற்றும் ஐநா அமைதி காக்கும் அதிகாரி உட்பட சில வட்டாரங்கள் ராய்ட்டர்ஸிடம் பேசிய போது இஸ்ரேல் இராணுவ மயமாக்கப்பட்ட பகுதியில் சிரியாவை பிரிக்கும் வேலையை நகர்த்துவதை கவனித்ததாக குறிப்பிட்டுள்ளன. இஸ்ரேல் 1967 ஆக்கிரமிக்கப்பட்ட கோலன் பீடபூமியை சிறிய பிரதேசத்தில் இருந்து பிரிக்கிறது DMZ எனப்படும் இராணுவ மயமாக்கப்பட்ட பகுதி. இதன் அளவை இஸ்ரேல் மேலும் அதிகரித்தால் அந்த இராணுவ நடவடிக்கை ஹெஸ்போல்லா மற்றும் அதன் கூட்டாளியான ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேலின் போரை மேலும் விரிவுபடுத்தும். தெற்கு லெபனானையும் கடந்து லெபனானுக்குள் ஆழமாக செல்லும் இஸ்ரேலின் போர். இப்போது கடந்த மாதத்தில் ஹெஸ்போல்லாவுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்திய இஸ்ரேலிய விமான தாக்குதல்களுக்கு மேலதிகமாக ஹெஸ்போல்லா தெற்கிலிருந்து இஸ்ரேலிய தரை தாக்குதலை எதிர்கொள்கிறது. அத்துடன் மத்திய தரைக்கடலில் இருந்து மேற்கு நோக்கி இஸ்ரேலிய கடற்படை நடத்தும் ஷெல் தாக்குதல்களையும் ஹெஸ்போல்லா எதிர்கொள்கிறது. இப்போது மூன்றாவது போர் முனையை இஸ்ரேல் லெபனானில் கிழக்கின் திறந்தால் அதையும் ஹெஸ்போல்லா எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். இஸ்ரேலிய இராணுவம் தனது முன்னணியை கிழக்கு லெபனானில் நீடிப்பதன் மூலம் இஸ்ரேல் ஹெஸ்போல்லாவின் ஆயுத விநியோக வழிகளில் அதன் அழுத்தத்தை இறுக்க முடியும்.
ஹெஸ்புல்லாவுக்கான ஆயுத விநியோகம் லெபனானின் கிழக்கு அண்டை நாடான சிரியாவை கடந்து செல்கிறது. இஸ்டான்புல்லை தளமாக கொண்டு ஹார்மோன் மையத்தின் போர் ஆய்வாளரான நஃபர் சபான் லெபனானையும் ஜுடானின் எல்லையையும் பிரிக்கும் மலைப்பாங்கான 1200 சதுர கிலோமீட்டர் பீடபூமியான கோலானில் இஸ்ரேலிய ராணுவத்தின் செயற்பாடுகள் லெபனானில் தாக்குதலை அதிகரிப்பதற்கான ஒரு முயற்சியாக தோன்றுகிறது என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இதை சிரியாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய மேலதிக ஆக்கிரமிப்பு என்று பார்க்கலாம். சிரியாவில் நடக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அனைத்தும் லெபனானில் இஸ்ரேலின் மூலோபாயத்திற்கு சாதகமானது. அது ஹெஸ்புல்லாவின் விநியோக வழிகளை தாக்குவது, ஆயுத கிடங்குகளை தாக்குவது, ஹெஸ்புல்லாவுக்கான விநியோக இணைப்புகளுடன் இணைக்கப்பட்டவர்களை தாக்குவது என பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் என்று கூறினார். சிரிய உளவுத்துறை அதிகாரி மற்றும் 3 மூத்த லெபனான் பாதுகாப்பு அதிகாரிகளின் கூற்றின்படி, இஸ்ரேலின் கனிவடி அகற்றுதல் மற்றும் பொறியியல் பணிகள் சமீபகால தினங்களில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. வடக்கு இஸ்ரேலை தெற்கு லெபனானில் இருந்து மேற்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் பிரிக்கும் மலைப்பாங்கான நிலப்பரப்பில் ஹெஸ்புல்லாவுடன் போர் புரிவதற்காக அக்டோபர் 1 இஸ்ரேலிய ராணுவம் லெபனானுக்குள் தரைவழி ஊடுருவல்களை தொடங்கியது. அதே காலகட்டத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் லெபனானின் தலைநகரம் மற்றும் லெபனானுடனான எல்லை உட்பட சிரியா மீதும் விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தி உள்ளது. மேலும் சிரியாவின் தெற்கில் சிரிய துருப்புகளுக்கு ஆதரவாக நிலை கொண்டுள்ள சில ரஷ்ய ராணுவ பிரிவுகளில் சில அங்கிருந்து வெளியேறியுள்ளன. அது சிரியாவில் இஸ்ரேலின் திட்டத்தை புரிந்து கொண்டு ரஷ்யா அதில் தலையிடாமல் அங்கிருந்து நகர்வதையே காட்டுகிறது. ரஷ்ய துருப்புகள் சிரியாவின் தெற்கு தாரா கவர்னேட்டில் மிக உயரமான இடமான தல்ஹாரா புறக்காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிவிட்டன. அந்த இடம் ஒரு மூலோபாய கண்காணிப்பு புள்ளி. சிரியாவுக்குள் இஸ்ரேலிய ஊடுருவலை தடுக்காமல் இஸ்ரேலியர்களுடன் புரிந்துணர்வு காரணமாக ரஷ்யர்கள் வெளியேறியதாக சிரிய ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மூத்த லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் ராய்ட்டர்ஸிடம் பேசிய போது, DMZ-இல் இஸ்ரேல் ஒரு இடையக மண்டலத்தை உருவாக்குவது போல் தெரிகிறது என்று கூறினார். மொத்தத்தில் லெபனானுக்குள் இஸ்ரேல் நடத்தும் தனிப்போர் ஆரம்பத்தில் தோன்றியது போல எளிமையானதாக இருக்கப் போவதில்லை. சிரியாவையும் உள்ளடக்கி ஒரு வீகப்போராக மாறக்கூடிய சாத்தியம் தெரிகிறது. காசாவில் உள்ள பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை தாக்குகிறோம் என்று கடந்த ஆண்டு தாக்குதல்களை தொடங்கிய ஹெஸ்புல்லா அதன் தலைவரையும் பல தளபதிகளையும் இழந்தது. இப்போது தேவையில்லாமல் இஸ்ரேலின் பொறுக்குள் வசமாக மாட்டத் தொடங்கியுள்ளது. மேலதிகமாக சும்மா இருந்த சிரியாவும் காட்சிக்குள் இழுக்கப்படுகிறது.